ஸ்டார்ட்அப்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கிராப் கேட் பற்றி தாங்க. கிராப் கேட் அப்படின்னா வந்து கேட் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே, அதாவது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஸோ இந்த மாதிரி டிசைன் ரிலேட்டடான ஃபீல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பிரத்யேகமாக வந்து கிராப் கேடை பற்றி சொல்ல போகிறோம். இதோடைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றியும் இதோடைய வெப்சைட்ஸ் பற்றியும் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் கிளிக் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட யூடியூப் வெப்சைட்டில் வந்து மேலே தமிழ் கிளிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ண உடனே நம்மளோட சேனலோட எம்பளம் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வரலாம். கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மெயில் ஐடிக்கோ இல்லை வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க யூடியூப் சேனல்லையோ டேரெக்டாக வந்துடும். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே வந்து இது வரைக்கும் 56 வீடியோகள் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் 4573 வியூஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு, 74 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இதை மேன்மேலும் வளர்த்துக்கிட்டே போகணுன்றது தான் எங்களுடைய ஆர்வம். அது மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி விஷயமான எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு கிரெடிட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ தேவையும் இல்லை. நம்மளுடைய தமிழ் வியூஸ் அனைவருமே வந்து நம்மளுடைய தமிழ் கிளிக் சேனலில் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராப் கேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு அப்போவே சொல்லியிருந்தேன். இப்போ கிராப் கேட் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது கிராப் கேட், நீங்கள் கூகுளில் போயிட்டு கிராப் கேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக உங்களுக்கு கூகுளில் காமிக்கிறேன். கிராப் கேட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வரும். ஜஸ்ட் கிராப் கேட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் கேட் அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து நிறைய கேட் டிராயிங்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும், அதாவது நீங்கள் சைன்அப் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே மை ப்ரொஃபைல் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல சைன் அவுட் பண்ணிட்டு, அதாவது நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இங்கே சைன்அப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான கேட் ட்ராயிங்ஸ், கேட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இது மூலமாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த கிராப் கேடை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, கிராப் கேடுன்றது ரிலவெண்ட் டு இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்ஸை ரிலவெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ட்ராயிங்ஸ் பார்க்கலாம், அதாவது ரிவீட்டர், 3DS மேக்ஸ், ஆட்டோகேட், சிவில். ஸோ இந்த மாதிரி ரிலவெண்ட்டாக சிவில் சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸோடைய ட்ராயிங்ஸை வந்து நம்ம இதில் பார்க்க முடியும். ட்ராயிங்ஸ் மட்டும் இல்லாமல் டிசைன்ஸ், அதாவது ஒரு வீடியோட மாடலிங். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 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 டைப் பண்ணுறேன், சிவில் சிவில் அப்படின்னு டைப் பண்ணுறாங்க. டைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நமக்கு ரிலவெண்ட்டாக, அதாவது வந்து டாப் வியூஸ், எலிவேஷன் வியூஸ், ஸோ அது சிவிலுக்கு என்னென்ன ரிலவெண்ட் இருக்கோ, ஸோ அந்த பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழக்கு, அதாவது 3-bedroom ஹால் கிச்சன், 3BHK இந்தியா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஆட்டோகேடாக இருக்கட்டும், இல்லை 3DS மேக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸோ எந்த ரிலவெண்ட் சாஃப்ட்வேராக இருக்கட்டும், ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ராயிங்ஸ் போடுறீங்களோ, ஸோ வந்து இந்த கிராப் கேட் பர்டிகுலர் வெப்சைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் போடுற ட்ராயிங் பண்ண வீடியோஸ் எல்லாம், பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி, ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இதில் ஒரு காம்படிஷன் மாதிரி பார்த்துட்டு அதில் யார் வந்து அதிகமாக நிறைய ட்ராயிங்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து வின்னர் லிஸ்ட்டாக வந்து அறிவிப்பாங்க. ஸோ அந்த அதில் ஒருத்தருடைய ட்ராயிங்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம், சிவில் ட்ராயிங். ஸோ இது போல் நிறைய ட்ராயிங்ஸ், அதாவது ஃபைல்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ அது மூலமாக நம்ம வந்து இதை ரீமாடலும் யூஸ் பண்ணி, ரீமாடலிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம டேட்டா ஒன்ஸ் வந்து இதை வந்து ஒரு வியூ மாதிரி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து சிவில் ரிலவெண்ட் ட்ராயிங்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மெக்கானிக்கல் ட்ராயிங்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது டிசைன்ஸு மெக்கானிக்கல் அப்படின்னு டைப் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு மெக்கானிக்கல் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது அதில் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கேட் டிசைன்ஸ் எல்லாமே வரும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல்ஸ்னு பொறுத்த வரைக்கும் வந்து நான் மெக்கானிக்கல், ஸோ எனக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோகேட், கேட்டையா, குரியோ, சாலிட் ஒர்க்ஸ், என்எக்ஸ் கேட்,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சஸ் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே நான் சாலிட் ஒர்க்ஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார் டிசைன்ஸ் பார்க்குறீங்க. ஸோ வந்து ஒரு சாஃப்ட்வேர்னு பொறுத்த வரைக்கும், கேட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேணால் டிசைன் பண்ணிக்க முடியும். அதாவது மாடலிங் பேஸ்டு டிசைன்ஸ் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கேம், அதாவது வந்து சிஎன்சி மிஷின் ரன் பண்ணுற மாதிரி நீங்கள் கேம் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மிஷினிங்காக பண்ண முடியும். உங்களால் மாடலிங், அசம்பிளி, டிராஃப்டிங் அப்படின்னு ஒரு மூணு விதமாக பேசியிருப்பாங்க நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர்ஸில், ஓகேங்களா? ஸோ அதில் இது இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சால்டோஸ் இருக்கும், கேட்டையாக இருக்கும். ஸோ மிங்கிள்டு, அதாவது வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்து எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே பண்ண வீடியோஸ், அதாவது பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, டிசைன்ஸ் எல்லாமே வந்து இதில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்க வின்னர்ஸாக வந்து அறிவிப்பாங்க. ஸோ அதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மெக்கானிக்கல்ஸ் ட்ராயிங் பார்த்தோம், இப்போ எலக்ட்ரிக்கல் பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல்னு சர்ச்சில் டைப் பண்ண உடனே வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஜாய்ஸ்டிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் டைப் மினி ஃபியூஸஸ். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸுமே வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ இது போல் நிறைய ட்ராயிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன கோர் ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்களோ, அதாவது வந்து நீங்கள் என்ன ஃபீல்டில், எலக்ட்ரிக்கலில் வந்து இன்ஜினியர்ஸில் வந்து எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ராயிங்ஸ் சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ், அதாவது குவஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட், சாஃப்ட்வேர்க்குள்ள டவுட்டோ இல்லை என்ன ஒரு சிமுலேஷன்ஸோ அந்த மாதிரி ட்ராயிங்ஸில் என்ன டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் குவஸ்டின் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் குவஸ்டின் பண்ணீங்க அப்படின்னா ஆஸ்கே குவஸ்டின் அப்படின்ற இருக்கும், இந்த இடத்த கிளிக் பண்ணி நீங்கள் குவஸ்டின் பண்ணலாம். குவஸ்டின் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய, அதாவது வந்து இதில் இருக்கக்கூடிய லாகின் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இதில் இருக்க வியூவர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் அவங்களுக்கு சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சால் வந்து அதை கீழே வந்து இங்கே டைப் பண்ணி சொல்லிடுவாங்க. நீங்கள் இதை கிளிக் ஏதாவது உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே வந்து கீழே அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியர்ஸ், அதாவது இது வரைக்கும் யார் யாரெல்லாம் லாகின் பண்ணிக்கோ அவங்க எல்லாமே இன்ஜினியர்ஸ். அதாவது ஃபாரின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஸோ மெனி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து ட்ராயிங்ஸை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்க இவங்க எல்லாமே இன்ஜினியர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பெஷலாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது ட்விட்டர் ரீல்ஸுமே வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ட்விட்டரில் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சருங்க. அதாவது வந்து ஃபஸ்ட்டு இது கொடுக்கல, இப்போ வந்து ரொம்ப தெளிவாகவே பர்ஃபெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிசைனை வந்து ஒரு வீடியோ மூலமாக நம்ம கற்றுக்கும் போது கண்டிப்பாக வந்து அது பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியும். என்ன தான் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வியூ பண்ணி பார்க்குறத விட நம்ம ஒரு வீடியோஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அது ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷிங்காகவும் ஈஸியாக போடக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அதாவது ஈஸியாக நம்ம டிசைன் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஸோ இதில் மோஸ்ட்லி ப்ராப்ளமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலவன் டு கேட்டியா அண்ட் சால்டோஸ் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎம் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிசான், ஃபோர்டா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்யூர்லி கேட்டியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கேட்டியா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பித்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் ட்ரை பண்ணுறது ஓஎம்ல ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லா நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். சால்ட் ஒர்க்ஸ் அண்ட் ஆட்டோ கேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டயர் ஒன் டயர் டூ கம்பெனிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லோ லெவல் கம்பெனிஸ்னால் இன்வென்டர் சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஆட்டோ கேட்டில் வந்து பேசிக்ஸ். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆட்டோ கேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3Ds ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக, அதாவது ஒரு பிரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் TCS, CTS இது போல் கம்பெனிஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது டேரெக்டாக சாஃப்ட்வேர்ஸ், அதாவது டிசைன் சாஃப்ட்வேர்ஸில் வந்து ரொம்பவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது ஜாப்க்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மெக்கானிக்கல் ஸ்கில்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பிஇ முடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸை படிங்க, கண்டிப்பாக டெவலப் ஆகும். இது போல் வந்து இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் லாகின் பண்ணியிருந்தேன். ஸோ லாகின் பண்ண உடனே எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரா சைகல் அப்படின்றவங்க வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, அதாவது இதோடைய கோ ஃபவுண்டர் நினைக்கிறேன். வெல்கம் டு த கம்யூனிட்டி விஜயராஜா, ஐ எம் சாரா, திஸ் கம்யூனிட்டி மேனேஜர் டு கிராப் கேட், அண்ட் ஹியர் ஆர் சம் ரிசோர்ஸ் அண்ட் டூல்ஸ் டு ஹெல்ப் யூ கெட் ஸ்டார்ட் ஃபைண்ட் பாப்புலர் கேட் மாடல்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட ஹோம் பேஜோடைய லிங்க்கும் கொஸ்டின்ஸோடைய லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாகவும் நம்ம வந்து டேட்டா வந்து நமக்கு தேவையான விஷயத்த வந்து பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட், அதாவது 3D பிரிண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான விஷயம் நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கிராப் கேடுடைய ஆண்ட்ராய்டு வேர்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸான ஒரு விஷயத்த வந்து வியூஸை வந்து நம்ம பார்க்கலாம். தமிழ்
கிளிக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ் நம் எழுச்சி, டெக்னாலஜி நம் வளர்ச்சி, அப்படிப்பட்ட அடிப்படையில் நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன்.